வெல்கம் டு புது வாழ்க்கை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அதே மாதிரி எலிஜிபிலிட்டி என்ன, ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது நமக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா, நல்ல ஜாப் கிடைக்குமா, சேலரி எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேசினேட்டிங் கோர்ஸ், ஏன்னா இந்தியா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வைட் எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஸோ கவலைப்படாமல் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் குரூப் எடுத்துருக்கணும். பயாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி குரூப் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60% மார்க் இருந்தால் போதும். அதே மாதிரி உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க, 22 இயர்ஸ்க்குள்ள நீங்க இருக்கணும். சோ இது மாதிரி எடுத்தா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கறது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஸ்பெக்டிவ் டிகிரி. அது வந்து 4 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ். நீங்க 3 இயர் கிராஜுவேட் டிகிரி மாதிரி நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஒன் ஆஃப் த சயின்ஸ் டிகிரி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் வந்து அதோட ஆழங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இன்டெப்தா வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா போகும். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி, சாயில் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்ஸ், பிளான்ட் பிரீடிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா பிளான்ட் அண்ட் சீட் கிராப்பிங் பத்தி சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி க்ரோயிங் ஆஃப் அனிமல்ஸ் பத்தியும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் மெத்தட்ஸ் எப்படி நம்ம நீங்க வந்து அதுல ப்ராக்டிக்கல் knowledges வந்து பயங்கரமா இருக்கும். தியரி கிளாஸஸ் இருக்கும் பிளஸ் பிராக்டிக்கல் ஈக்குவலண்டா இருக்கும். அப்படின்னு என்னன்னா, நீங்க கிராப்பை போட்டு அது வந்து சீட்ஸ் போட்டு அது கிராப்பா வெளியே வரணும், அது வந்து காமிக்கணும் நீங்க. அதே மாதிரி ஹார்வெஸ்ட் பண்றது எப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஆனா ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்றது எப்ப ஃபீல் ஆகும் அப்படின்னா, நீங்க அந்த ஃபார்ம் லேண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது உங்களோட கிளாஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட்ஸ்ல நிறைய அதிகமா இருக்கும். அப்படின்னு என்னன்னா, அந்த அக்ரிகல்ச்சர் பசுமையான அந்த நிலப்பரப்புல வந்து நீங்க வேலை செய்வீங்க. சாரி, நீங்க வந்து கிளாஸஸ் வந்து அங்கதான் இருக்கும், அங்கதான் வந்து நீங்க சீட்ஸ் வந்து போடுவீங்க. அதே மாதிரி அது எப்படி வளருது எல்லாத்தையும் வந்து, அதே மாதிரி அதோட ப்ரீடிங் இது என்ன, அதோட டைம் பீரியட் என்ன, எவ்வளோ நாள் வந்து அது இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து ஃபார்ம் லேண்ட்ஸில் தான் போய் படிக்க போகிறீங்க. ஸோ அது வந்து என்னென்னா, வெயிலில் இருக்கிறதுனால சில டைம் வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, ஃபேசினேட்டிங்காக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப ஆசை எனக்கு அக்ரிகல்ச்சர்னா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸு. ஸோ கவலையப்பட வேண்டாம், எனக்கு பர்சனலாக அக்ரிகல்ச்சர் அப்படின்னா தான் உயிர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரி எமோஷன்ஸோட பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜஸ்ல அவைலபிளாக இருக்கு, ஸோ அதை நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா, நிச்சயமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. எப்படின்னா, நீங்க டாப் ரெப்யூட்டட் காலேஜஸ்ல சேரும் போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. சப்போஸ் இந்தியாலே நீங்க டாப் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பனாரஸ் இந்து இன்ஸ்டியூட்ல சேரணும்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி, அதுல சேரணும் அப்படின்னாலும் தனியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி ஒரிசா யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அங்க சேரணும்னாலும் என்ட்ரன்ஸ் இருக்கு, சரிங்களா. ஸோ பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி லுதியானால இருக்கு, ஹரியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் பெங்களூர். ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக நிறைய காலேஜஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் என்ட்ரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜஸ், இந்தியாவிலேயே ரேங்கிங் பெஸ்ட் காலேஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டாப் இந்தியா லெவலில் வரக்கூடியது வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி. கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா, மருதமலைன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து அது லொக்கேட் ஆகிருக்கும். ரொம்ப பெரிய ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பில் வந்து அது லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் டெஹ்ரடனில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அங்கேயும் வந்து ரொம்ப ஃபேமஸான அக்ரி யூனிவர்சிட்டி அது. அதுக்கப்புறம் நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு, அது கர்நாலில் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரபலமான இன்ஸ்டியூஷன்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா நிச்சயமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். இப்ப தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில வந்து என்ட்ரன்ஸ் இருக்கான்னு கேட்டா அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் பிளஸ் என்ட்ரன்ஸ் பேஸ்டு இருக்கு, ரெண்டும் இருக்கு. பட் ஆனா வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல வேற என்னென்ன இது காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, திருச்சியில வந்து அன்பில் தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு. அதே மாதிரி பெரிய குளம்ல வந்து ஹார்டிகல்ச்சரல் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அது
இருக்கு, ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு, அதுக்கப்புறம் வானவராயர் காலேஜ்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு, மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு சொல்லிட்டு சூப்பரா ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல ஃபாரஸ்ட் காலேஜ்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அதே மாதிரி தூத்துக்குடியில எல்லா இடத்துல தேனியில இருக்கு, அதே மாதிரி விஐடி காலேஜ் இருக்கு இல்லையா வெள்ளூர், அங்க படிக்கணும்னா நீங்க இது வந்து 4 lakh rupees ஆகும். அதே மாதிரி அமிர்தா இன்ஸ்டியூட்ல படிக்கணும் அப்படின்னா 8 lakh rupees இதுக்கு செலவாகும். அந்த 4 இயர்ஸ்க்கு செமஸ்டர் ஃபீஸ் வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து 8 lakh rupees. எஸ்ஆர்எம்ல படிக்கணும் காஞ்சிபுரம்ல இருக்கு, அது வந்து 5 lakh rupees செலவாகும். அதே மாதிரி கார்னியா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்லனா 9 lakh rupees செலவாகும் இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி பொன்னையா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கு தஞ்சாவூர்ல, அங்க வந்து 8 lakh rupees ஆகுது. குமரகுரு காலேஜ் இருக்கு ஈரோட்ல, அது வந்து குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அங்கே வந்து தான் இருக்கிறதுலேயே வந்து லோவஸ்ட் ஃபீஸு. ஸோ அந்த கோர்ஸ் 4 இயர்ஸ் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 rupees தான் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 lakhs வந்து உங்களுக்கு செலவாகும் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு 50,000 rupees செலவு பண்ணுற மாதிரி, 50,000 rupees 1 lakh rupees வரைக்கும், அது டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ், அந்த மாதிரி செலவாகும். நீங்கள் ஆப்டாக சொல்லணும்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னா 4,67,000 rupees செலவாகும். ஸோ அந்த மாதிரி இது. அதே மாதிரி இந்த கோர்ஸ் கூடவே இன்னும் என்னென்னா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இருக்கு, பிஎஸ்சி செரிகல்ச்சர் இருக்கு, அக்ரிகல்ச்சர் மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து நான் முடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி வந்து ஜாப் இருக்கு, அதே மாதிரி என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அக்ரி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க பிளேஸ் ஆயிடலாம். அதே மாதிரி நபார்டு அந்த பேங்கிங் இதுல, அதே மாதிரி HPCL பயோஃபியூவல்ஸ் ஒன்று இருக்கு அந்த கம்பெனி, NHRDF சொல்லிட்டு ரூரல் டெவலப்மெண்ட், அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று இருக்காங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபினான்சிங், இப்போ ரூரல் ஃபினான்சிங் எல்லாம் இருக்கு இல்லையா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், இங்கெல்லாம் வந்து மேனேஜிங் போஸ்ட் அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைட்டில் எல்லாம் இருக்கும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு, டெரிட்டரி மேனேஜரு, பிளான்டேஷன் மேனேஜரு, அதே மாதிரி சயின்டிஃபிக் ஆஃபீஸரு, பிளான்ட் மேனேஜரு, இந்த மாதிரி வந்து நிறைய ஜாப் டைட்டில்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒன்னே ஒன்று மட்டும் நோட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எந்த ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும்னா அந்த காலேஜ் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்ற ICAR அப்படின்ற இதுக்கு கீழே அப்ரூவ் ஆயிருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள், அப்ரூவ்டு பை ICAR அப்படின்னு இருக்கான்னு மட்டும் பாருங்கள், அது இருந்தால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் இந்த காலேஜ். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தெல்லாம் ரொம்ப பயந்துக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டங்கள்லாம் கிடையாது. நீங்கள் +1, +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி என்ன படிச்சீங்க அதே தான் அவங்க என்ட்ரன்ஸில் ஏதாச்சும் 1 mark வச்சுனா வந்து கேட்பாங்க, நீங்கள் பயப்படாதீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான கோர்ஸ். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி பேசிக் சேலரியே வந்து ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 rupees பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இந்த ஃபீல்டில் இந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஸ்கில்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பயங்கரமாக சேலரி பே பண்ண ரெடியாக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த ஃபீல்டு வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் செக்டர், நம்ம காப்பாற்றணும் அக்ரிகல்ச்சரை. இந்த பணத்துக்கு ஆசைப்பட்ட பிசாசுகள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரை அழிச்சிட்டு அதை ஃபுல்லாக வந்து மிஷினரி இண்டஸ்ட்ரீஸாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அதை காப்பாற்றுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கேளுங்க. அண்ட் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நம்பிக்கை பிறக்கட்டும்.